வாழ்க வளமுடன். இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பத்தியே ஒரு சின்ன சிந்தனை. நம்ம முதல் தவம் செஞ்சது பஞ்சபூதங்களுக்கு முதல் தவம் செய்யறோம். பூமி இந்த உலகத்தை நினைக்கிறோம். அடுத்தது நீர், நெருப்பு, காற்று, வின் இதை நினைக்கிறோம். இந்த பூமியை நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பூமிய வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்றோம். என்னது இந்த உலகம்? பிரபஞ்சத்துல கோடான கோடி விண்கள் இருந்தாலும், கோடான கோடி கோள்கள் இருந்தாலும், இந்த பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியும். வேற எந்த கிரகத்திலையும் உயிர் வாழறதுக்கு அங்க இடம் இல்லை. அதாவது அங்க அதுக்கேத்த தன்மை இல்லை. நம்ம பூமியில வாழ்றோம், தினசரி நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்றோம். அதோட நன்மை என்ன? அண்மையில நான் ஒரு ஒரு பத்திரிகையில படித்தேன், இன்னும் 50 ஆண்டுகள்ல ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி கடல் மட்டம் அதிகரிக்கும், நிலம் குறையும்னு. 50 வருஷத்துல நம்ம இருக்கமா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா நம்மளோட சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? மனவள கலையில உள்ளவங்களால என்ன செய்ய முடியும்? உலகத்தை வாழ்த்துறோம் ஒவ்வொரு நாளும், காலையிலையும் வாழ்த்துறோம், நம்ம தவம் பண்ணும் போதெல்லாம் வாழ்த்துறோம். நம்ம வாழ்த்த வாழ்த்த இயற்கை சீற்றங்கள் மற்ற எல்லா வகையிலையும், அதாவது இயற்கை சீற்றங்கள் மட்டும் இல்ல, நாடுகளுக்கு நாடு பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இன்னைக்கும் மக்கள் அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் இல்லாம ஓரளவுக்காவது குறைக்க முடியும்னா தினசரி காலையில தவம் பண்ணானே ஒரு 25 முறை அல்லது 27 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு சொல்லி ஆகும். இதை வந்து எங்க நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆழியார்ல நாங்கெல்லாம் பிரம்மஞானம் எடுக்கும் போது ஒரு பேராசிரியர் சங்கீதாமான்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க தினசரி வாழ்த்துங்க, காலையில 25 முறை, ராத்திரி மறுபடியும் இன்னொரு ராத்திரி ஒருக்கா தவம் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 25 முறை வாழ்த்த வாழ்த்த ஏறக்குறைய இந்த உலகம் சரிப்பட்டு வரும். அதாவது இயற்கை சீற்றங்கள்ல இருந்து மற்ற எல்லா பிரச்சனைகள்லேருந்து சரியாகி வரும்ன்ற ஒரு எண்ணம் போட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளும் தவத்துல இருப்போம், நம்மளும் வாழ்த்துவோம். ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி 1வது மாசம் உலகத்தை நினைச்சு 108 முறை வாழ்த்துறோம். மறுபடியும் மகிழ்ச்சியோட நினைவு நாளில் வாழ்த்துறோம். 28ஆம் தேதி 3வது மாசம் மீண்டும் ஜெயந்தி தினத்துல வாழ்த்துறோம் மகிழ்ச்சியோட. ஏன் இதை வந்து நம்ம தினசரி வாழ்த்தக்கூடாது? ஒரு நாளைக்கு 25 முறையோ அல்லது நம்மளால முடிந்த வரைக்கும், மகிழ்ச்சி ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு, 5 நிமிஷம் உலகத்தை நினைச்சு வாழ்த்தினா கூட இந்த உலகம் நல்லா எல்லா வளங்களும் பெற்ற உலகம் இன்னும் சீரும் சிறப்புமா இருக்கும். நம்ம மட்டும் நல்லா இருந்த பார்த்தது, உலகத்துல உள்ள அத்தனை மக்களும் ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னா நல்ல உலகத்தை வாழ்த்துவோம். அடுத்தது நீர். நீர் இல்லைன்னா நம்மள யாராலையும் இருக்க முடியாது. என்ன ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன 2 நாளுக்கு ஒருக்க நீர் நம்மளுக்கு கொடுத்தாங்க, நீர் பற்றாக்குறையினால. அதனால நீரை வந்து அளவோட பயன்படுத்தி, நீரை சிக்கனமா பயன்படுத்தி, அந்த நீரை சேமிச்சு அதுக்கு ரொம்ப பெருசா பேச வேண்டியதுல நீரை முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா பயன்படுத்தணும் தான் சொல்ல முடியும். நெருப்பு, நெருப்புன்றது நம்ம நிறைய தவம் பண்ணி ஒரு நாள் நான் நெருப்பு அடைக்காதே வந்து அடுப்பேன், அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கூட கவனிக்கல. மகன் பார்த்துட்டு சொன்னார், நெருப்பு அடைக்கலப்பாமான்ட்டு. அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்யற தவத்தினாலதான் எந்த ஒரு அசம்பாத விதமும் நடக்காம காப்பாத்துருச்சு நான் நினைக்கிறேன். அதனால நெருப்பை ரொம்ப கவனமா கையாளணும். அதையும் நான், நெருப்பு வந்து நம்மளுக்கு நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. இந்த தவங்கள் செய்யறதுனால அதுல இருந்து நம்மளால காப்பு பெற முடியுது. அடுத்தது காற்று. காற்றை வந்து எந்த அளவுக்கு மாசுபடுத்த முடியுமோ அந்த உலகத்துல நம்ம மாசுபடுத்தி வச்சிருக்கோம். எல்லாரையும் சேர்த்தா சொல்றேன், கார்களால மற்ற பல வகையான எந்தெந்த பொருட்கள், அதாவது விஞ்ஞான கருவிகளை கொண்டு நம்ம நிறைய மாசுபடுத்தி வச்சிருக்கோம். அதனாலதான் ஒரு 6 மாசத்துக்கு உலகம் தூய்மை அடைஞ்சு இந்த 6 மாசத்துல கொரோனாவால
இயற்கை தன்னைத்தானே குணப்படுத்திக்கையும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கவும் 6 மாசம் எந்த ஒரு விமானமோ கார்களோ செல்ல முடியாம ஒரு நிலை கொண்டாடுவோம். மாசு வந்து ஓரளவுக்கு இந்த காற்று வந்து தூய்மை அடைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் ஆக போதுன்ற ஒரு இதுவும் வருது. சரி, அதுவும் விட்டுருவோம். வீண் எங்கும் நிறைந்தது நம்மளுக்குள்ளயும் இருக்கு. அந்த காலத்துல இல்லை பொருவா சொல்லுவாங்க, அண்டத்தில் இருக்குது பிண்டத்திலும் இருக்குது. நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதும் அங்கேயே இருக்குது. சரி, அதையும் விட்டுருவோம். அஞ்சு பஞ்சபூதமே விட்டுருக்கோம். அடுத்தது நவக்கோள்கள். நம்ம தவம் செய்யும் போது சூரியனை நினைக்கிறோம். சூரியன்ல இருந்து வர கதிர்கள் நம்மளோட எலும்போட தொடர்புடையது. யாருக்கெல்லாம் எலும்புல பிரச்சனை இருக்கோ அவங்க அந்த தவம் செஞ்சா ரொம்ப சிறப்பா அங்க உள்ள பிரச்சனைகள் களையப்பட்டு நல்லா சிறப்பா இருப்பாங்க. அதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு நல்ல அருமையான வடிவமைச்சு கொடுத்தது. அடுத்து தோல் பிரச்சனை உள்ளவங்க தோல் மீது தவம், இன்னும் கூடுதல தவம் செஞ்சு தோலை சரிப்படுத்திக்கலாம். சந்திரன்ல ரத்தத்துல சாரி சுக்கிரன் சுக்கிரத்தோடு தொடர்புடையது. அடுத்து சந்திரன் என்ன செய்து ரத்தத்தோட தொடர்புடையது. இப்ப ரொம்ப அண்மையில எங்க அக்காவுக்கு வந்து ரத்தம் இல்லாம ஓரளவுக்கு ரத்தம் ஏற்றிட்டு வந்து அவங்கள குணப்படுத்தும் போது நான் சொன்னது இதுதான். ரத்தம் ஏத்துனது ஒண்ணு, ரத்தம் மாத்திரைகள் சாப்பிடுறது ஒண்ணு. சந்திரனை பத்தி எப்பவெல்லாம் நீ வெளி சந்திரனை பத்தி நீ உனக்குள்ளேயே அந்த கந்தாற்றலை உடலுக்குள்ள வாங்கிக்க அப்படின்னு இன்னமும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இப்ப சந்திரனோட ஆற்றலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அண்மையில டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த ரத்தம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. ரத்த குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ தயவு செய்து சந்திரன் மீது தவம் செய்வோம். அடுத்தது மஜ்ஜை. செவ்வாயும் நம்ம கால்கள் கைகள்ல இருக்கிற அந்த மஜ்ஜைக்கு ரொம்ப பெருதுணையா உதவுது. இந்த முட்டிக்கால் வலி அது இதெல்லாம் சொல்றவங்க செய்யறவங்க எல்லாம் அவங்களும் தாராளமா இந்த தவம் நல்லா செய்யலாம். அதாவது இந்த தவம் செய்யும் போது அங்க உள்ள உறுப்புகள் உள்ள குறைபாடெல்லாம் நீங்கி மிக சிறப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இதை எப்பயுமே செய்ய சொல்லியிருக்காரு. மகை முடிஞ்சு குரு வந்து நம்ம மூளையோட தொடர்பு உள்ளது. சில பிள்ளைங்க வந்து படிப்பாங்க ஞாபகம் இருக்காது, அல்லது எந்த சரியா சொல்லக்கூடாது வேற நல்ல வார்த்தையில என்னால முடிஞ்ச வரைக்கும் பாய்க்க பாக்குறேன். சில பிள்ளைங்க மந்தமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க அம்மா அப்பா யாரெல்லாம் தவம் நல்லா பண்றவங்களோ அவங்க குரு மேல கொஞ்சம் கூடுதலாக தவம் செலுத்தி அந்த குழந்தைகள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணா கூட அதுவும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். நம்மள மாதிரி எங்களை மாதிரி வயசானவங்க குரு மேல செஞ்சா எங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி பெறுவோம். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட, ஏன்னா எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருந்தது. இந்த தவம் செஞ்சு ரொம்ப ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல முழுமையாவே ஓகே ஆயிட்டேன், நல்லா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இந்த நிமிஷத்துல எனக்கு குரு மேல ஒரு என்ன சொல்ல விரும்புனா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில பிரபலமான ஒரு பூ குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் பூக்குதுன்னு கேள்விப்படுறோம். எப்பவெல்லாம் குரு சூரியனை 12 வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வருதோ அந்த நேரத்துல தான் அந்த பூ பூக்குதான். இது வந்து நான் கேள்விப்பட்டது படிச்சது, அதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏன்னா குறிஞ்சி மலரோட 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும் போது அதோட தன்மை பாருங்க, ஒரு வரிக்கு தான் கரெக்டா 12 வருஷத்துக்கு ஒருக்கா எப்படி பூக்குது, இடையில எல்லாம் ஏன் பூக்க மாட்டேது, இது ஆராய்ச்சிக்கிட்டு வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்தது சனி. சனியோட கந்தலை நம்ம நரம்போட தொடர்புடையது. நரம்பு பிரச்சனை, நரம்பெல்லாம் சில பேர்த்துக்கு பெருசா பெரு இது தெரியும். நானும் சில பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் நம்ம தவம் மையத்துக்கு வரவங்களுக்கு நரம்பு மேல நல்லா தவம் செய்யுங்க. அதாவது சாரி, சனி கிரகத்து மேல தவம் செய்யுங்க, அது ஓரளவுக்கு நம்மளோட நரம்புகள் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்ட்டு. அடுத்தது ராகு கேது. ராகு கேது சுத்த சக்தியோட தொடர்புடையது. இந்த சந்தேகம் ரொம்ப நாளே வெறிஞ்சி ராகு கேது வந்து சுத்தத்தோட தொடர்புடையதுன்னு நான் இன்னைக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கேன். ஊஜஸ் மூச்சு என்று சுத்த சக்தியோட தொடர்புடையதுன்னு. இந்த தவத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது முடிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி அமாவாசை தினத்துல எப்பயுமே செஞ்சுக்கிட்டு வந்தா நல்ல சிறப்பா வாழ முடியும். நம்பிக்கையோட மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு, அதை சிறப்பா செய்வோம். இதை விட வேற
மணி ஆகிட்டு போகுது, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.